ரியலாக மரமாக இருக்கிறோம், ரியலாக கனி கொடுக்கிறோம். இந்த வசனம் ராஜ்யத்தின் வசனம், இது ராஜ்யத்தை கொண்டு வருகிறது. பரலோக சித்தம் இந்த பூமியில் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்து உங்கள் உலக வாழ்க்கையை நரகமான வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றி தருகிறது தான் இந்த ராஜ்யத்தின் வசனம். முன்பாய் பணிந்து பணங்கியே தொழுவோ, துதியின் கீதமிசைக்க சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ₹700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். உலக கவலைங்கிற முள்ள எப்படி அது, இது என்னன்னா ஏழைகளுக்கு அது இப்படி வருது, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்ன்ற கவலை. எப்படி ஃபீஸ் கட்டுவோம், எப்படி வாடகை கட்டுவோம், நாளைக்கு என்ன பண்ணுறது, பெட்ரோல் காசு இல்லையே, காலையில் வேலைக்கு போகணுமே, இந்த கவலை ஏழைகளுக்கு. இது வெறும் ஏழைகளுக்கு வர்ற பிரச்சனை இல்லை, இது பணக்காரனுக்கு வருது. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னும் எப்படி ஜாஸ்தி சம்பாதிப்போம், சம்பாதிச்சதை எப்படி காப்பாற்றிக்கிறது, அதை எங்கே போய் கொட்டுறது, எங்கே போய் வைக்கிறது, எங்கே போய் பதுக்கிறது, இதை எப்படி பெருக வைக்கிறது, இது என்ன பண்ணுறது, இது ஒரு கவலை அவனுக்கு. அவனுக்கு ப்ரீஆக்கியூபேஷன் இதில். அப்போ ஏழை வந்து எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போன்றதில் கவலைப்பட்டுருக்கான். இவன் வந்து சம்பாதிச்சது போதலை, அவன் என்னை விட ஜாஸ்தி சம்பாதிச்சிட்டானு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறான். இதனுடைய சாராம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனும் சரி, இந்த உலக கவலைகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங் அப் வித் த ஜோன்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னென்னா,
மற்றவங்கெல்லாம் நல்லா ஆகிட்டே போகிறாங்களே, நானும் அதோடு அப்படியே கீப்அப் பண்ணிகிட்டே வரணும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தால் கரைச்சி இப்படி ஆகிட்டான், நான் இங்கே இருக்கிறேன்னே நானும், அதுதான் கவலை. அதனால தான் இந்த கவலை வருது. என் கூட படித்தவன் அவன் எப்படி ஆகிட்டான், நான் இப்படியே இருக்கிறேனே, அதோட கீப்அப் பண்ண வேணாமா, என்னை விட கம்மி மார்க் எடுத்தவன் என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறான், அது ஒரு பெரிய கவலை. அவனோட கீப்அப் பண்ண வேணாமா, என் மச்சான் அப்படி போயிட்டான், நான் எப்படி இருக்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் என்ன நினைப்பாங்க, இப்படி இப்படி ஒரு கவலை. ஊழிக்காரில் கூட எல்லாம் இருக்குது பாருங்கள், ஊழிக்காரெல்லாம் கூட உலக கவலைன்றது அவங்க பேரும் சட்டையை மாற்றினோடனே எல்லாம் மாறிடுதுன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கும் உலக கவலை நிறையா இருக்குது, நிறைய ஊழிக்காரங்க இருக்கிறாங்க. இன்னொரு ஆள் இன்னொரு ஊழிக்காரன் அவன் நல்லா ஓஹோன்னு போயிட்டுருக்கான், அவனை பார்த்துக்கிட்டு இவன்லாம் இவ்வளோ பெரியவன் ஆகிட்டான், நான் என்றைக்கு அப்படி ஆகிறது, அது ஒரு கவலை அவங்களுக்கு. இப்போ நான் இருக்கிறேன் அந்த மாதிரி யோசித்தேன், நான் யாராவது நல்ல பெரிய பெரிய ஊழிகாரில் பார்த்துட்டு இவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, எனக்கு தான் இன்னும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இதுலேயே நேரம் சரியாகி போயிடும். எனக்கு என்னத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இங்கே போய் படித்து அறிஞ்சு எல்லாம் பண்ணால் தானே ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கு நேரம் இருக்காது, அதில் எரிஞ்சு விழுறதுக்கே நேரம் சரியாக போயிடும். அதை பற்றி கவலைப்படுறதுக்கே நான் அவன் இப்படி போயிட்டானே பெருசாகிட்டே போகிறானேன்ற நினச்சி நினச்சி போ இது போயிடும் பாருங்கள், இதுக்கு நேரமே இருக்காது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு கவலை இருக்குது பாருங்க, நான் பார்த்துருக்குறேன். அதனால சில ஊழியக்காரன் கேட்பாங்க, இப்போ அது தான் பார்ப்பேன் கிடையாது, கேட்பாங்க எப்படி போகுது எல்லாம் அப்படிம்பாங்க, சுமாராக போகுது ஏன்னா இது வேற வாம்பு இவங்கள்ட்ட சொல்லி இது என்ன நல்லா போகுதுன்னா அப்புறம் அது நல்லா போகாத பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது பார்ப்பேன், சுமாராக போகுதுங்க பரவாயில்ல. இந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்க பாருங்க, அவங்களும் நல்லா சோகமாயிடும், காது கேட்காத காது கேட்டுரும், எப்படி இருக்குன்னா தேவலாம்மா, என்னையா தேவை, நான் ஒரு ஆளை கேட்டேன் என்ன தேவலாங்கிறாரு, முன்னைய விட கொஞ்சம் பெட்டராக கேட்குதான்னு, நல்லா கேட்குதுங்க அவருக்கு, அதை தான் தேவலான்னு எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம்னாரு அடக்கடவுளன்னு. சிலருக்கு மற்றவங்களுக்கு என்ன பிறந்துட்டு இருக்குதுன்றதை பற்றியே கவலை, ஐயோ அவர் எப்படி ஆகிட்டாரு இவர் எப்படி ஆகிட்டாரு, நான் தீர்மானம் பண்ணிட்டேன் யார் எப்படி ஆனால் எனக்கு என்ன, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, எனக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஐயோ இப்படியாமல் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது, எனக்கு எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு எனக்கு இதுக்கே நேரம் தெரியாது, இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சாலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ரெடி ஆகணும், ஹலோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ரெடி ஆகணும், செவ்வாய்க்கிழமைக்கு ரெடி ஆகணும், இன்னும் பல வேலைகள் இருக்குது அதுக்கு ரெடி ஆகணும், இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, அப்புறம் வேறு எதுக்கு மற்றதை பற்றி யோசிக்க நேரமே கிடையாது, ஆனால் இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மற்றவங்க பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், உலக கவலையை விட்டு ஒழிங்க, அவங்க எப்படி இருக்காங்க நான் இல்லையா அதெல்லாம் போட்டு ஒழிச்சுட்டு என்னத்தை பண்ணுங்க, இதில் இறங்குங்க. வசனம், வசனம் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, இதை கேட்டு இதை உள்ளே வச்சு இது வளருதான்னு பார்த்து இதில் கவனம் செலுத்துனீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடைய வீட்டில் வந்து, உங்கள் குடும்பத்தில் வந்து, உங்கள் பிஸ்னஸில் வந்து, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய பிஸ்னஸையும் பரலோக மாதிரி ஆக்கிடும். இது பண்ணும் வேலையை. ரெண்டாவது ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், ஐஸ்வர்யம் இல்லை ஐஸ்வர்யத்தை குறித்த, ஐஸ்வர்யம் ஒன்றும் தப்பு பண்ணாது, ஐஸ்வர்யம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் கோயிலில் வந்து உட்காந்துருக்குறீங்க, இல்லைன்னா என்னாரும் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்பீங்களே, சந்தோஷப்படுங்க இருக்குதுன்னு, இல்லைன்னா அது பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம் வேற, ஐஸ்வர்யம் வேறங்க, ஐஸ்வர்யம் ஒன்றும் உங்களுக்கு கெடுத்துறாது, நம்ம கெட்டு போயிருந்தா தான் ஐஸ்வர்யத்தை கெட்ட விதத்தில் உபயோகப்படுத்துவோம். ஐஸ்வர்யம் குறித்த மயக்கம், மயக்கம்னா என்ன, சிலருக்கு பாருங்க கொஞ்சம் கையில் காசு கிடைச்சோன்னு தலை சுற்றிடும், அதுதான் மயக்கம், மயக்கம் தானே தலை சுற்றுறது இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் சின்ன பையனை படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு ரிக்ஷாவில் ஸ்கூலுக்கு போவாங்க, அப்பா ஒரு ரிக்ஷா வச்சுருந்தார், ஏன்னா நாங்கள் 9 பேர் எங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, எந்த சைக்கிள் ஏற்றிட்டு போகிறது, அதுக்குன்னா ஒரு ரிக்ஷா வச்சுருந்தார், எல்லாரையும் பேக்கப் பண்ணி ஒரு ஒருத்தரையும் அவன் ட்ராப் பண்ணிட்டு வருவான். நான் அங்கே ஸ்கூலுக்கு போவோம், அங்கே போகும்போது எங்கள் ஏறாமல் படித்து ஸ்கூலு பக்கத்தில் ஒரு கம்பெனி இருந்தது பாருங்கள், அங்கே 1ஆம் தேதி ஏன்னா சம்பள நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே லேடிஸாக வெளியே நிற்பாங்க, கொச்ச 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 கொச்சன்னு நின்றுட்டு பேசிக்கிட்டு ரோடையே அடிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோ பேர் பேர் வெளியே நின்றுருப்பாங்க. நான் எனக்கு ரிக்ஷா ஓட்டுறப்பாங்க எங்கள் வீட்லேயே இருந்தான் பாருங்கள், அவனை கேட்டேன் என்ன அது இப்படி நிற்கிறாங்களேன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டேன், எனக்கு இதெல்லாம் விவரம் தெரியாது பாருங்கள், என்னத்துக்கு இப்படி நிற்கிறாங்கன்னு, இதெல்லாம் வந்து அந்த ஆளுகளுடைய 2ஆம் சம்சாரம் அப்படின்றான்.
இவன் சம்பளத்தை வாங்கிட்டான்னா வீட்டுக்கு போனால் அந்த முதல் மனைவி பிடிங்கிக்கும், அதனால் இங்கேயே இவங்க பிடிங்கிட்டு போகிறதுக்கு இங்கே நிற்கிறாங்க. இப்போதான் நான் யோசித்து பார்த்தேன், இவங்களுக்கு இருக்கிற சம்பளமே அன்றைக்கி என்ன பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட 1000 ரூபா கூட கிடைக்குமான்னு சந்தேகம். அன்றைக்கி இருந்த நிலையில் அவ்வளோதான் சம்பளம், அது பெருசாக நினைக்கிறாங்க இவங்க. இப்போ பெரிய வருமானம் வந்துட்டதாக நினச்சி அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு இடத்துல நடத்தலான்ட்டு. ஏன்னா அந்த கொஞ்சம் காசு கையில் வந்தோடனே தலை என்ன அது நிற்க முடியல. ஏன்னா காசு பார்க்குறோம்ல, இப்போ காசு பார்த்தோன்னா அப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, என் காசு எனக்கு காசு வந்துருச்சாக்கும், நான் இப்போ என்ன நானா ராஜா மாறிடா, அங்கே போவேன் இங்கே போவேன், இதை இதுதான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பாருங்க. இப்படி இருக்கிறாங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னா என்ன? சில உதாரணங்கள் சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று சம்பாதிக்கணும், எப்படி சம்பாரிச்சா என்ன சம்பாரிச்சா சரி, வந்தால் வள்ளி கொட்டிக்க வேண்டியதுதான் என் வேலை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படி தான் ஆபிரகாம் போய் த வீட்டில் இருக்க வேலைக்காரெல்லாம் கொண்டு போய் சோதாம் குமாரை கொள்ளடித்து கொண்டு போன ராஜாக்களை கொண்டு போய் 4 பேர் அடித்து 4 ராஜாக்களை அவங்க ஊர்களை போரிட்டு ஜெயித்து அவங்கள்ட்ட இருந்த வெள்ளி பொண்ணெல்லாம் பிடிங்கிட்டு வந்தான். ஏன்னா அவங்க வந்து லோத்து குடியிருந்த சோதாமில் போய் லோத்தையும் அவங்க குடும்பத்தையும் அந்த ஊரில் இருந்த அத்தனை பேரையும் கொள்ள கொண்டு போயிட்டாங்க. இவன் சொந்தக்காரன் லோத்து, இவன் போகிறான் அதுக்காக, போய் அவங்களெல்லாம் போய் மீட்டு கொண்டுடுறான். கொண்டு வரும்போது அங்கேருந்து கொள்ளை அடித்து ஏராளமான வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டாந்துட்டான். கொண்டாந்து குவிச்சு வச்சுருக்காங்களாம், சும்மா டப்பாவில் வச்சிடல, குவிச்சு வச்சுருக்காங்க. குவிச்சு வச்சுருக்கும்போது சோதோமன் ராஜா வர்றான், அவன் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறான், நல்ல காலம் எங்கள் மனைவி மறுப்பிள்ளைகள்லாம் கொண்டாந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்கள மட்டும் கொடுக்க போதும், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கங்கன்றான். அவன் ஆட்கள் கிடச்சா போதுன்றான். அவன் சொல்கிறான், உன்னுடைய பாதரட்சின்னு வார கூட நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா ஓன் புத்தி எனக்கு தெரியும், நாளைக்கு நீ என்ன பணக்காரனாகிட்டேன்னு சொல்லுவேன், நான் என்னுடைய கைகளை வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிற தேவனுக்கு நேராக உயர்த்திட்டேன், நான் அவரை எதிர்பார்த்து வாழ்கிறேன், அவர் என்ன பணக்காரனாக்குவார், ஐஸ்வர்யத்தை நான் நம்புகிறேன், ஐஸ்வர்யம் எனக்கு வந்திருக்குது, இனிமேலும் வரும், ஆனால் இப்படி நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வந்தால் போதும் அள்ளி கொட்டிக்கலான்ற பாலிசி எனக்கு கிடையாதுப்பா, நீ எடுத்துகிட்டு போ. ஒன்று வேணான்ட்டான், ஒரு பாதரட்சன் வார் கூட வேணாம், எனக்கு கத்தர் கொடுத்தாருனா அள்ளி அள்ளி கொட்டிக்கிறேன் நான், கத்தர் கொடுக்கட்டும் அப்படின்ட்டான். அப்போ பாருங்கள் எப்படி வந்தால் என்ன, வந்தால் சரி அப்படிங்கிற பாலிசி, இது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். காசை பார்த்தாச்சு, இப்போ எப்படி வந்தால் என்ன, அதெல்லாம் கண்ணை மூடிடணும், நம்ம அதுக்கெல்லாம் கண்ணை மூடிக்கணும் பிரதர், வந்து வரட்டும் அப்படி கிடையாது. இன்னொன்று என்னென்னா, ஐஸ்வர்யம் வந்தவுடனே பல இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அது இது எல்லாத்துக்கும் வழிவாசலை திறந்து விட்டுக்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யம் வந்துடுச்சு, இப்போது ஐஸ்வர்யம் வந்துட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, இந்த பல விதமான வேலைகளில் ஈடுபடுறது. ஏன்னா இப்போ காசு நிறையா இருக்குல்ல, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஐஸ்வர்யத்தை குறித்த இச்சை வந்துடுது, அது மேலே ஒரு ஆசை, காசு இருக்கலாம், காசு மேலே ஆசை இருக்கக்கூடாது, ஆண்டவர் மேலே ஆசை இருக்கணும், காசை பாக்கெட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணணும் பேசாமல். ஹலோ, காசு வந்து ஆசைப்படுறதுக்கு இல்லைங்க, அதை எடுத்து டெய்லி இப்படி இப்படின்னக்கூடாது, காசை டெய்லி என்னென்ன கொடுத்துட்டு இருக்கணும் அவ்வளோதான், அதுக்கு தான் அது. சிலர் அதை கும்பிட்டுக்கிட்டு மனுஷன் எட்டி உதைப்பான், இதெல்லாம் வேத வசனம் போதிக்குது பாருங்கள். இந்த ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம் தப்பு, அது அது என்ன பண்ணுது, நல்ல வசனத்தை கேட்குறோம் இருந்தாலும் இதை சரி பண்ணாததுனால இதுவே வந்து கேட்ட வசனத்தை கெடுத்து போடுது. இந்த ஆட்டிடியூட் மாறாததுனால, இந்த விஷயத்தில் நம்மளை சரி பண்ணிக்காததுனால இந்த கேட்ட வசனம் கூட கெட்டு போகுது, பலன் தர முடியாமல் போயிடுது. ஏன்னா இது வந்து குறுக்க நின்றுது. ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப். அடுத்தது சிற்றின்பங்கள். சிற்றின்பம் என்ன பாருங்கள், பொழுதுபோக்குன்னு இருக்குது. பொழுதுபோக்கு ஒன்றும் தப்பு கிடையாது, கொஞ்சம் பொழுதுபோக்கு அவசியம்தான். நான்லாம் ரொம்ப ஆழ்ந்த பெந்தகோஸ்திலேருந்து வந்தேன் பாருங்கள், எங்கள் இதில் வந்து இதுக்கு சர்க்கஸ் சர்க்கஸ்லாம் போக முடியாது. எங்கள் அப்பா கொஞ்சம் தாராள மனசு உள்ளவர், அவர் பாவம் 9 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இதையே போய் சர்க்கஸ் சர்க்கஸ் வந்தால் கொண்டு போய் காமிப்போன்னு அவருக்கு ஒரு ஆசை, எல்லாத்தையும் காரில் ஏற்றி நேராக கொண்டு போய் சர்க்கஸில் கொண்டு போய் இறக்கிடுவார், உள்ளே வரமாட்டார் அவர், ஏன்னா யாராவது பார்த்துட்டா ஏதாவது பேசாக பேசிடுவாங்கன்ட்டு. இது களியாட்டு, இது இது பாவம் அவங்களுக்கு, அதனால் இறக்கி விட்டு யார்ட்டையாக காசை கொடுத்து போ, இவங்களெல்லாம் கொண்டு போய் உள்ளே குறைச்சி அவன் பார்க்கணும், சிங்கம் புலியெல்லாம் பார்த்துட்டு வரட்டோன்ட்டு அனுப்பிச்சிடுவார், நாங்கள் போய் நல்லா அந்த ஷோவை பார்த்துட்டு வருவோம். எப்படி அது வரும்போது 1-2 தடவை போய் பார்த்துடுறது அதை, ஆனால் இவர் வரவே அந்த பக்கமே வரமாட்டார், தூரமாக நின்றுக்கிட்டு இறக்கி விட்டு போயிடுவார். எப்போது போய் பார்ப்போம்,
தப்பு இல்லை. ஃபுட்பால் கூட போகக்கூடாதுன்னு வாங்க அந்த காலத்தில். நாங்கள் ஃபுட்பால் எங்கள் இப்போ சித்தப்பா மாதிரிலாம் கொண்டு போவாங்க ஃபுட்பாலுக்கு, எங்களை கொண்டு போய் காமிப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தால் எங்கேயும் போக முடியாது. ஃபுட்பாலாவது இதாவது எல்லாம் களியாட்டம், வெறும் சர்ச்சை வீடு அவ்வளோதான். பொழுதுபோக்கு வேணாம்னு சொல்ல, பொழுதுபோக்கு தப்புன்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் பிரசங்க ஏறல நான். ஆனால் பொழுதுபோக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி, அதை சாப்பாடு மாதிரி சாப்பிடக்கூடாது. ஹலோ, மருந்து எப்படி போடுறேங்க? டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, எத்தனை மாத்திரை இருக்குது? பாட்டில் 50 மாத்திரை, சரி ஒன்றா போட்டுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு போட்டுக்கலாம். கிடையாது, சாப்பாடு இல்லை இது. இது ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், இத்தனை எம்ஜி தான் போடலான்னு இருக்கோம். கரெக்டாக அவ்வளோதான் போடணும், அதுக்கு மேலே போட்டால் இருக்கிற நல்ல உடம்பு கெட்டு போயிடும், இல்லாத வியாதியெல்லாம் வந்துடும் இல்லையா. மருந்து மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஏதோ பொழுதுபோக்கு தேவைதான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகலாம், டிவியில் ஏதாவது நல்ல ஷோக்கள் பார்க்கலாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் எதிராளி கிடையாது. அந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது. பொழுதுபோக்கே வாழ்க்கையாகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. சிற்றின்பங்கள்ன்றது வாழ்க்கையே அந்த திசையில் அனுப்பிச்சிடுறது, அதுக்கேற்ற நான் அர்ப்பணிச்சிடுறது. இதுதான் வேலை. காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணுறது இதுதான் வேலையாயிடுச்சு, அதுதான் தப்புங்கிறாங்க. மற்றவர்களை குறித்த ஈச்சை தவறான அணுகுமுறை, அதை பற்றிய தவறான ஒரு அணுகுமுறை. இதெல்லாம் தான் என்ன பண்ணுது, கெடுக்குது. நல்ல கேட்குற வசனத்தை கேட்குற ஜனங்களை அதிலிருந்து பலனை பெற முடியாமல் தடுத்துடுது. ஏன்னா எல்லா எனர்ஜியும் தாட்டும் எல்லா திறமையும் எல்லாம் அதில் போயிடுது. நேரம் எனர்ஜியெல்லாம் போயிடுது, இதுக்கு ஒன்றும் மிச்சமே கிடையாது. ரிசல்ட் என்ன? இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம். பலனற்று போகிறது. ஏன் பலனற்று போகிறது? நெருக்கி போடுவதனால். முள் வந்து வளர்ந்து இந்த நாலு காரியமும் வளர்ந்து நெருக்கி போடுறதுனால, விதைய வசனத்தை நெருக்கி போடுற, உலக கவலை ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, சிற்றின்பங்கள் வந்து இந்த வசனத்தை நெருக்கி போடுவதனால் என்னாகிறது? பலனற்று போகிறது. பாருங்க, சோக்டுன்னு வருது இங்கிலீஷில் வார்த்தை. என்னது சோக்டு? சோக்டுன்றதை யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனை சோக் பண்ணிங்கன்னா, அல்லது சிலருக்கு இட்லி இட்லி முழுங்கி சோக் ஆகிடுது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோக் ஆகி ரொம்ப உயிருக்கு ஆபத்து வந்துடு சில நேரத்தில். சோக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்கள். நீங்கள் சோக் ஆகியிருக்கிறீங்கன்னு ஒரு இட்லியை முழுங்கினீங்க, சோக் ஆகிடுச்சு, மூச்சுட முடியாமல் திண்டுட்டு இருக்கீங்க, அந்நேரம் பார்த்து ஒரு திருடம் உள்ளே நுழைஞ்சிட்டான்னு வைங்க, நீங்கள் ஒன்றுமே ஒரு சத்தம் கூட போட முடியாது, ஒரு ஃபோன் எடுத்து பேச முடியாது, அவனுக்கு தடி எடுத்து அடிக்க முடியாது, ஒன்றும் துப்பாக்கியை வச்சுருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சோக்டு, இங்கே மூச்சு கூட விட முடியல உங்களால், என்ன பண்ண முடியும்? அவனை அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இதை யாராவது பிடிங்க விட்டால் தான் உங்களுக்கு எழுந்திரிச்சு. ஏதாவது நீங்கள் 7 உயரம் கோலியாத்தை விட பெரிய ஆளாக இருக்கலாம், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இத்தினுண்டாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுக்கு இவ்வளோண்டு இது போதும் சோக் பண்ணுறதுக்கு. சோக் பண்ணி அவன் ஒன்றும் செயலற்று போயிடுவான் பாருங்கள். அதைத்தான் வேதவசனம் சொல்லுது. சோக் பண்ணிடுதுன்னா என்ன அர்த்தம்? விசுவாசி என்ன பண்ணுது? அவனுக்குள்ள வசனம் இருக்குது, வசனம் போயிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்குது, வசனம் வேலை செய்ய முடியும். ஆனால் இந்த முள்ளுகள், உலக கவலை ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் அதிகமாயிட்டதுனால இதெல்லாம் நெருக்கி போட்டு அவனை ஒரேடியாக சோக் பண்ணிடுது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு சவால்னு வாழ்க்கையில் எழும்பும்போது அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. கிறிஸ்தவர்கள் காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, பேர் தான் கிறிஸ்தவர்கள். அப்படிதான் ஒருத்தன் சமோசா விற்றுட்டு போனான் பாருங்க, சமோசா விற்றுட்டு போனானா, மட்டன் சமோசா அது. அவன் விற்கும்போது கூவி கூவி விற்கும்போது என்ன சொன்னான்? ஹாட் மட்டன் சமோசா, சூடான மட்டன் சமோசா, சூடான மட்டன் சமோசா. ஒருத்தர் பார்த்தாரு, என்ன சூடான மட்டன் சமோசான்றானே, வாய் ஊறிச்சு அவருக்கு. இவாடான்னு சொல்லி வாங்கினாரு. வாங்கி வாயில் வச்சு பார்த்தா சில்லுன்னு இருக்குது மட்டன் சமோசா. இங்கே வாடன்னு கூப்பிட்டார். திருப்பி கூப்பிட்டு, என்னடா சூடான மட்டன் சமோசா, சூடான மட்டன் சமோசான்னு சொன்னதுனால தானே வாங்கினேன் நான், இது என்ன சில்லுன்னு இருக்குது அப்படின்னாராம். அவன் சொன்னானா, சார் நான் சூடான மட்டன் சமோசான்னு அப்படி சொல்ல சார், அது பேர் அப்படி சார், சூடான மட்டன் சமோசான்னு பேர், அது வேற ஒன்றும் இல்லைன்னா. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி, வெறும் பேர் தான் கிறிஸ்தியன். இந்த சூடான மட்டன் சமோசா கிறிஸ்தவர்கள் இவர்கள். அதனால தான் உலகத்தில் இருக்கவன் என்ன சொல்ல, நீ ஒரு கிறிஸ்தவனா?
நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு எத்தனை கிறிஸ்தவனை பார்த்து கேட்குறாங்க அவங்க. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனாயா இப்படி பண்ணுறிய, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு கிறிஸ்தவனான்னு 1000 பேர் கேட்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா சூடான மட்டன் மசாலா, சூடான மட்டன் மசாலான்னு கூவி கூவி விற்கிறோம். கடைசியில் அவன் அவன் வாங்கி பார்த்துட்டு ஊசி போனேன். சில்லுன்னு இருக்கிற மட்டன் சமோசாவாக இருக்குது. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, இல்லைங்க அது வெறும் பேர் தான் அப்படிங்க. சூடான மட்டன் சமோசான்னு நீங்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும், சூடாக இருக்குதா இல்லையான்னு. அது பேர் அப்படி அப்படி வச்சுருக்குறாங்க பேர், அதனால் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்டியன்னு வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது? பேர் ஜார்ஜு, ஜேம்ஸு, ஜோன்ஸு அப்படின்னு வச்சுட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது? வேறு ஒன்றும் இல்லைங்க விஷயம் உள்ள இருக்கிறீங்களா? எது உண்மையாகவே சூடான மட்டன் மசாலாவாகுது? இந்த வசனம் அதுக்கு நமக்கு கொடுக்குற இடம். இதுதான் மெய்யான கிறிஸ்தவனாக நம்ம ஆக்குகிறது. ஜனங்க பார்க்கும்போது மரத்தில் பழத்தை பார்க்குறாங்க, மரத்தில் இலைகளை பார்க்குறாங்க, அந்த பச்சை பசேர்னது வாழ்ந்துருக்கிறத பார்க்குறாங்க, நல்லா இருக்கிறத பார்க்குறாங்க. பார்க்கும்போதே தெரியுது சரியான நல்ல மரம், அழகான மரம்னு. அப்போ நம்ம அப்படிப்பட்ட அழகான மரங்களைப் போல இந்த தேவனுடைய ராஜ்யத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும், பார்த்தாலே பச்சை பசேல்னு இருக்கணும், நல்லா இருக்கணும். இதுவும் ஒரு மரமா அப்படின்ற, இல்லைங்க அது பேர் மரம், இல்லை இல்லை ரியலாக மரமா இருக்கணும், ரியலாக கனி கொடுக்கணும். இந்த வசனம் ராஜ்யத்தின் வசனம், இது ராஜ்யத்தை கொண்டு வருகிறது. பரலோக சித்தம் இந்த பூமியில் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்து உங்கள் உலக வாழ்க்கையை நரகமான வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றி தருகிறது தான் இந்த ராஜ்யத்தின் வசனம். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தி, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தீ, துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தாலிடை காட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்திரே ரவணியில் நானே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்வஸ்தீரம் களைந்தீ, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தாலிடை காட்டினீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரேன் அவனியில் நானே. மாற்றி ஆடி பாட செய்தி இந்த இன்பஸ்தீரம் களைந்தீ, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தாலிடை காட்டினே உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரே ஸ்தோத்தரிப்பேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும்